कृपा 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 கடவுளே சந்திரிகா இவ ஏன் இப்படி முட்டாள்தனமான காரியம் எல்லாம் பண்றா அவன் பண்ண காரியத்துக்கு என் பொண்ண மடியில வச்சு கொஞ்சவா ஏய் என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆச்சு யாரும் என்ன சும்மா விட மாட்டேன் சின்ன சித்தி தானா விடு விடு அவன் எப்பவுமே அப்படித்தான் பஸ் விடுங்க பஸ் அவங்க அப்படிதான் பேசுவாங்க பாட்டி எப்படி இருக்காங்க தெரியல வீரபாகு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு चित्ती, ना आवश्यक पड़े था ना, पार्टी के लिए कुछ सुन लाऊं मैं, प्रीति का कल्याण पन्ने तब्बा, शेन्ना ना तो पार्टी के प्यार निचे। विक्रम, नी ये प्री पेश रहा, येन्ने किरंदालो, प्रीति ये नीदा कल्याण पन्ना पोरा, नी माले कल्टुमा वंदन निन्ना, आत्ता कोवा पड़वांगे, आतर तला उनाड़ी पांगने दा नैनचे, அதிர்ச்சில மயக்கம் போட்டு விழுவாங்கன்னு நான் கூட எதிர்பார்க்கல விக்ரம் நான் தான் அப்பவே சொன்னேன்ல பாட்டிக்கு தெரியாம இவ்ளோ பெரிய விஷயத்தை பண்ணாதீங்கன்னு தலைய அடிச்சிட்ட யாராவது கேட்டிங்களா இப்போ என்ன ஆச்சுனே தெரியல கடவுளே அம்மாவை எப்படியாவது காப்பாத்து வீரபாகு நான் என்ன வேணும்னே அவ பாட்டி கிட்ட சொல்லாம பிரீத்திய கல்யாணம் பண்ண என்னால சொல்ல முடியல வீரபாகு என் ஜாதகத்துக்கு ஏத்த பொண்ண கல்யாணம் பண்ணனும் சொன்னாங்க அதனா அவ்ளோ சீரியஸா எடுத்துக்கல பாட்டி கிட்ட ஜாதகம் ஜோசியம்லாம் இந்த காலத்துக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி எப்படியாவது சமாளிக்கலாம் நினைச்சேன் அட பாட்டி ஜாதக விஷயத்துல பிடிவாதம் மாத்திட்டாங்க சரி நானும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிக்கலாம் நினைச்சேன் ஆனா ஜாதகத்துக்கு ஏத்த பொண்ணு கிடைச்சா அடுத்த வாரமே நிச்சயதார்த்தம் சொல்லிட்டாங்க எனக்கும் பிரீத்திக்கும் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்ப ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பிரீத்திக்கிட்ட நான் சொன்னேன் அவதா இல்ல பாட்டியோட சம்பந்தத்தோட தான் நம்ம கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டா இவ்ளோ ஏன் நிச்சயதார்த்தానికి கூட நான் ஸ்ரீஜா கையில மோதிரம் போடல என் பிரீத்தி கையில தான் நான் மோதிரம் போட்டேன் அந்த அளவுக்கு அவ மேல நான் உயிருக்கு உயிரா லவ் வச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது பாட்டி வேற ஒரு பொண்ண பார்த்து கட்டி வைக்கணும்னு நினைச்சா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அதனால தான் நான் பாட்டிக்கு தெரியாம பிரீத்திய கல்யாணம் பண்ணனும் நினைச்சேன் பாட்டிக்கு இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல வீரபாகு விக்ரம் பயப்படாதம்மா பயப்படாத உனக்கு ஒண்ணு இல்ல நீ நல்லா இருக்க ம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ கொஞ்சம் பாத்துக்கோமா ஓகே டாக்டர் அம்மா டாக்டர்
போச்சு டாக்டர். ஒண்ணும் இல்லமா உங்களுக்கு. ஒண்ணும் இல்ல, பதறாதீங்க. கழுத்துல கயிறு இருக்கமானதால காயமாயிருக்கு, நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஸ்கேன் எடுக்க சொல்லிருக்கேன், வந்ததும் ரிசல்ட் சொல்றேன். அப்புறம் என் கேபினுக்கு வாங்க. இப்போ அவளை பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். கிருபா, கிருபா. மேடம், மேடம், அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்பதான் கண்ணு முழிச்சிருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. என்ன காரியம் பண்ணிட்டம்மா? உன்னை இந்த நிலைமையில பாக்கவா நான் இவ்வளவு போராடு சொல்லு. நான் வேற என்னம்மா பண்ணட்டும்? சின்ன வயசுல இருந்தே எனக்கு விக்ரம் தான், விக்ரம் தான் சொல்லி சொல்லி வளர்த்தீங்க. அது என் மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சுமா. ஸ்கூல்ல படிக்கிற வரைக்கும் விக்ரம் என் மேல அன்பாதமா இருந்தான். அவன் காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் அவன் பிஹேவியர் மாறிடுச்சு. யுஎஸ்க்கு படிக்க போனதும் டோட்டலா என்ன விட்டு விலக ஆரம்பிச்சிட்டான். நானும் அவன் மாறுவான் மாறுவான்னு காத்திருந்த. ஆனா அவன் யுஎஸ்ல அந்த பிரீத்தி கூட பழகி அவளை விரும்பி இருக்கான். அம்மா, அவங்க ரெண்டு பேரும் பக்காவா பிளான் பண்ணி பிரீத்திய பாட்டி மனசுல இடம் பிடிக்க வைக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள வர வச்சு எல்லா நாடகத்தையும் நடத்தி இன்னைக்கு கல்யாணம் பண்ணி மாலையும் கழுத்துமா வந்து நின்னுட்டா. அவங்க ரெண்டு பேரையும் அந்த கோலத்துல பார்த்ததுக்கு அப்புறமும் நான் உயிரோட இருக்கணுமா சொல்லுமா? நான் உயிரோட இருக்கணுமா? அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. என்ன அப்படியே சாக விட்டுருக்கலாமே அம்மா. சாக விட்டுனா நான் நிம்மதியா செத்து போயிருப்பேம்மா. என்னையே காப்பாத்தே தினம் தினம் சாகடிக்க பாக்குறீங்க. என்னையே தினம் தினம் சாகடிக்க பாக்குறீங்க. அவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்ல புருஷன் பொண்டாட்டிய வாழ போறாங்க. அத பார்த்து நான் வாழணும் சொல்லுமா? இல்லம்மா, இல்ல. இப்படி ஒரு சம்பவம் நம்ம வீட்டுல நடந்துருச்சுன்னா நீ மட்டும் இல்ல, நானே வாழக்கூடாது. ஆனா அவங்க ரெண்டு பேரும் அப்படி வாழ்ந்தாதானே, அந்த விக்ரம் அவ கழுத்துல தாலி தான் கட்டியிருக்கான். அந்த தாலி அவ கழுத்துல இருந்து எவ்வளவு சீக்கிரம் இறங்குதுன்னு மட்டும் பாரு. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அவங்க கல்யாணம் செல்லாது, ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லி எப்படி தடுத்தனோ அதே மாதிரி இவன் கட்டின தாலியும் இந்த கல்யாணமும் செல்லாதுன்னு சொல்லி அவங்கள நிரந்தரமா பிரிக்கிறேன். நீ அழாத.
நிரந்தரமா பிரிக்கிறேன். பாட்டி எப்படி இருக்காங்க? என்னாச்சு? இப்ப பார்க்கலாமா? டாக்டர், டாக்டர், அம்மாக்கு என்னாச்சு? அவங்கள பார்க்கலாமா? ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. பதறாது. இப்ப யாரும் அவங்கள பார்க்க முடியாது. 5 hours கழிச்சு தான் எதையும் சொல்ல முடியும். வீட்ல ஏதாவது நடந்துச்சா? ஏதாவது பிரச்சனையா? டாக்டர், விக்ரமும் பிரீத்தியும் அத்தைக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அத பார்த்து ஷாக் ஆனவங்க எதுவுமே பேசாம தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சந்திரிகா தான் இவங்க கூட சண்டை போட்டா. அத பார்த்ததும் அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. இப்ப அவங்க நீங்க சொல்றத கேக்குற நிலைமையில இல்ல. மைல்டா சின்ன ஒரு அட்டாக் ஆயிருக்கு. என்ன சொல்றீங்க? பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக்கா? மைல்ட் அட்டாக்ங்கிறதுனால கிளியர் பண்ணியாச்சு. 24 hours ஐசியூல வச்சு ட்ரீட்மென்ட் பண்ணனும். விக்ரம், உங்க ஃபேமிலி டாக்டர்ன்ற முறையிலயும் உங்க மேல அக்கறை இருக்குன்ற முறையிலயும் நான் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க டாக்டர். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பெரியவங்க எது சொன்னாலும் அது பிடிக்காம தான் போகும். ஆனா பெரியவங்க சொல்றதுல 1000 காரணம் இருக்கும். அவங்க என்னை எப்ப பார்க்க வந்தாலும் உங்க கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அவங்க கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுதான் தப்பாயிடுச்சு. ஓகே விக்ரம், சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொன்னேன். இப்போதைக்கு யாரும் அவங்கள பார்க்க வேண்டாம். நான் சொல்லும் போது பார்த்தா போதும். ஓகேவா? சரிங்க டாக்டர். ஓகே விக்ரம். விக்ரம், எல்லாமே ஒன்னாலதான். நீ பண்ண தப்புனால தான் என் அம்மாவும் என் பொண்ணு ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. அவ இப்ப எப்படி இருக்கான்னு தெரியுமா? நான் சொன்ன உனக்கு புரியாது. நீயே வந்து பாரு. ஆண்டி, அமைதியா போயிடுங்க. கோவத்தை கலப்பாதீங்க. ஹாஸ்பிடல் கூட பார்க்க மாட்டேன். மரியாதை கெட்டும். பாஸ், எல்லா தப்பையும் பண்ணிட்டு கேள்வி கேட்டா என்கிட்டயே கோவப்பட்டு பேசுறியா? நீ ஸ்ரீஜாவ பெரிய கிரிமினல்னு எங்க அம்மா கிட்ட நிரூபிச்சு ஜெயிலுக்கு அனுப்புன மாதிரி பிரீத்தியா நடிச்சிட்டு இருக்கிற இவள பிரீத்தியே இல்லைன்னு உன்கிட்ட நிரூபிச்சு வீட்டை விட்டே துரத்துறடா. கண்டிப்பா இவ ஒரு நாள் வீட்டை விட்டு போவா. நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இவ கூட உன்னால சந்தோஷமா வாழ முடியாது. வாழவும் விட மாட்டேன். உங்க ரெண்டு பேரையும் சேரவே விட மாட்டேன். நீ சந்தோஷமா வாழணும்னா அது என் பொண்ணு கிருபாவோட மட்டும்தான். வேற யாரோடையும் முடியாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் எடுத்து என் டேபிள் கொண்டு வந்து இவங்களை வேற வார்டுக்கு மாத்திருங்க. ஓகே டாக்டர். சைன் பண்ணிடுங்க சார்.
பிரீத்தி, உங்க கல்யாணத்தினாலதான் பாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறியா? அதான் டாக்டரே அவங்க 5 மணி நேரத்துக்கு அப்புறம் கண்ணு முழிச்சிடுவாங்கன்னு சொல்லியிருக்காருல்ல. இல்ல, என்னாலதான் பாட்டிக்கு இப்படி ஆயிப்போச்சு. அவங்க நல்லா இருக்கணும் தான் நான் ஒவ்வொரு விஷயமும் பண்ண. அவங்களுக்கு இப்படி ஆயிப்போச்சு. பிரீத்தி, விக்ரம் என்னடானா அவனாலதான் பாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றான். நீ என்னடானா உன்னாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ற. இத பாரு, பாட்டியோட சம்மதத்தோட தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சா அது இந்த ஜென்மத்துல நிச்சயமா நடக்காது. ஏன்னா அத்தை ஜாதகத்துல அவ்வளவு உறுதியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்க கல்யாணத்தை இப்படித்தாம்மா பண்ண முடியும்? இப்ப இல்லைன்னாலும் எப்பயாவது ஒரு நாள் பாட்டிக்கு தெரிஞ்சுதானே ஆக போகுது அப்படி நினைச்சிட்டு போயேன் பிரீத்தி. சரி, காலையில உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போகும்போதே உன்னை எதுவும் சாப்பிட வைக்காம கூட்டிட்டு போயிட்டேன். விக்ரமும் சாப்பிடல. நீ இரு, நான் போய் சிவகாமி கிட்ட பணம் கொடுத்து காஃபி இல்லைன்னா சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வர சொல்றேன். இல்ல, எனக்கு வேண்டாம். ஏய் மணி, என்னாச்சு? பசிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. அதான் பாட்டிக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாருல்ல. தைரியமா இரு பிரீத்தி, நான் போய் வாங்கிட்டு வர சொல்றேன். நீ சாப்பிட்டாதான் விக்ரமும் சாப்பிடுவான். இல்ல, நீங்க போக வேண்டாம், நான் போய் வாங்கிட்டு வரேன். பணம் நான் விக்ரம் கிட்ட வாங்கிக்கிறேன். சரி போ. அம்மா, அம்மா என்னாச்சுமா? பாட்டியை நினைச்சு கவலைப்படுறியா? பாட்டிக்கு ஒண்ணு ஆகாதுமா, சாயங்காலம் ஏஞ்சிருவாங்கன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. நீ ஒண்ணு கவலைப்படாத. கல்பனா அம்மாவும் விக்ரமும் சாப்பிடாம இருக்காங்க. வா, நாம போய் சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வரலாம். ஏண்டி, நீ பண்ண காரியத்தை நினைச்சு என் ஈரக்குலையே பத்திக்கிட்டு எரியுது. ஆனா உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லல்ல சாப்பாடு வாங்கிட்டு வரணும்னு கேக்குற? உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்றது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? ஏண்டி இப்படி பண்ண? நான் தான் அவ்வளவு தூரம் சொன்னேன்ல, நீ கொஞ்சமாவது கேட்டியா? அஞ்சனம் ஆஸ்பத்திரில இருந்து வந்தா உன்ன கேட்க மாட்டாங்கடி. என்னதாண்டி நாக்கு புடிக்கிற மாதிரி கேட்பாங்க. இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு எப்படி பதில் சொல்ல போறேன்னு தெரியல. அம்மா, பாட்டி அவருக்கு வேற ஒரு பொண்ண கட்டி வைக்க போனாங்க, அதனாலதான்மா அவர் என்ன கல்யாணம் பண்ணாரு. அவரு பேசுனத நீயும் கேட்டல்லம்மா, பிரீத்தி அக்கா மேல எம்புட்டு பாசம் வச்சிருக்காருன்னு. அப்படி இருக்கும் போது அவர் எப்படிமா வேற ஒரு பொண்ண கட்டிப்பாரு? நீயே சொல்லுமா. ஏய், அது அவர் பாடு, அவர் பாட்டி பாடு, நமக்கு ஏண்டி அதெல்லாம்? நீ வந்தது பிரீத்தியா நடிக்கதான், ஆனா இப்ப அவர் கையில தாலி கட்டிட்டு வந்து நிக்கிற. இது மட்டும் முன்னாலே தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோ. அந்த கிழவனுக்கே வாக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு அந்த பண்ணையாருக்கே உன்னை கட்டி வச்சிருப்பேன். ஏய், அஞ்சனம்மா அம்மா நமக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க, நீ போய் இப்படி பண்ணிட்டியடி, நன்றி கேட்டவள. இந்த பிரீத்தி எங்க போனான்னு தெரியலையே. எதுக்குமா இப்ப அழுதுட்டு இருக்க? பாட்டி வந்து கூப்பிடும் போது நான் நடிக்க மாட்டேன்னு சொன்ன, நீதான் போன்னு சொன்ன, அதெல்லாம் மறந்து போச்சாமா? அம்மா இங்க பாருமா, இப்ப கூட பிரீத்தி அக்கா கண் முழிக்க மாட்டாங்கன்னு டாக்டர் சொன்னாரு. அதனாலதான் விக்ரம் உசரையும் பாட்டி உசரையும் காப்பாத்தணும், அதுக்காக தான் தாலி கட்டிக்க நான் சம்மதிச்சேன். எனக்கு விக்ரம் மேல எந்த ஆசையும் இல்லம்மா. அம்மா, நான் இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு சம்மதிக்கவே இல்ல. மொத்தத்துல இந்த நிலைமை வரதுக்கு காரணம் நீதாம்மா. எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொன்னேன், நம்ம ஊருக்கு போயிடலான்னு சொன்னேன், நீதான் என்னை கட்டாயப்படுத்தி இங்கேயே இருக்க வச்ச. அதனால என்னை திட்டுறதுக்கு எந்த உரிமையும் உனக்கு இல்லம்மா. எனக்கு பாட்டியோ விக்ரமும் நல்லா இருக்கணும், அதனால்தான் நான் துணிஞ்சு தாலி கட்டிக்கிட்டேன். என்னது,
நான் கேட்க கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? என்ன சிவகாமி, ஏதோ பிரீத்தி கிட்ட உரிமையை பத்தி பேசிட்டு இருக்க.